விஷன் கேர் நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர். கொழும்பில் தேசிய மக்கள் சக்தி இன்று முன்னெடுத்த ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்கு காவல்துறை நடத்திய நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகத்தில் காயமடைந்த 20 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் தற்சமயம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். உள்ளூராட்சி தேர்தலை பிற்போட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் உடனடியாக தேர்தலை நடத்துமாறு கூறியும் தேசிய மக்கள் சக்தி கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்ட பேரணியை ஏற்பாடு செய்தது. இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அருண்குமார் திசாநாயக்க மற்றும் அந்த கட்சியின் பிரதிநிதிகள் உட்பட 26 பேருக்கு கொழும்பு வைத்தியசாலை சதுக்க வலயத்துக்குள் பிரவேசிக்க தடை விதிக்கப்பட்டது. மாடிகக்கந்த நீதவான் நீதிமன்றம் இன்று இந்த தடை உத்தரவை பிறப்பித்தது. இதன்படி தேசிய வைத்தியசாலை, கண் வைத்தியசாலை, இருதய வைத்தியசாலை மற்றும் மருதாரை பிரதான வைத்தியசாலை சதுக்கங்களின் செயற்பாடுகளுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய வகையில் போராட்டக்காரர்கள் அருகில் உள்ள பகுதிகளுக்குள் பிரவேசிப்பதை தடுக்கும் வகையில் தடை உத்தரவு வழங்கப்பட்டது. லிப்டன் சுற்றுவட்டத்தில் இருந்து டீன்ஸ் வீதி, சீமன் சந்தி வரையிலான வீதி மற்றும் நடைபாதைகளை மறைத்து பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தவும் தடை விதிக்கப்பட்டது. இதேவேளை ஜனாதிபதி மாளிகை மற்றும் நிதியமைச்சின் அலுவலகம் மற்றும் காலி முகத்திடலுக்குள் இந்த 26 ஆர்ப்பாட்டக்காரர்கள் பிரவேசிக்க கோட்டை நீதவான் நீதிமன்றமும் இன்று காலை தடை விதித்தது. எனினும் அமைதியான முறையில் பொது சொத்துக்களுக்கு பாதிப்பின்றி போராட்டம் நடத்த எந்த தடையும் இல்லை என இந்த உத்தரவுகளில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து கொழும்பு ஜனாதிபதி மாளிகை மற்றும் நகர மண்டபம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் உள்ளூராட்சி தேர்தல் பிற்போடப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேசிய மக்கள் சக்தியின் ஆர்ப்பாட்ட பேரணி இன்று பிற்பகல் 3 மணி அளவில் கொழும்பு விகாரமகாதேவி பூங்கா வளாகத்தில் இடம்பெற்றது. அங்கிருந்து கொழும்பு கோட்டையை நோக்கி ஆர்ப்பாட்டக்காரர்கள் பேரணியாக சென்ற நிலையில் கொழும்பு நகர மண்டப பகுதியில் பெருமளவான காவல்துறையினர் குவிக்கப்பட்டதுடன் வீதி தடையும் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அருண்குமார் திசாநாயக்க உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகள் காவல்துறையினருடன் கலந்துரையாடி பேரணியை அமைதியாக முன்னெடுத்து செல்ல அனுமதி வழங்குமாறு கோரியிருந்தனர். எனினும் காவல்துறையினர் அந்த கோரிக்கையினை நிராகரித்திருந்தனர். இந்நிலையில் பேரணியில் ஈடுபட்டவர்கள் தமது எதிர்ப்பினை வெளியிட்ட சந்தர்ப்பத்தில் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. பின்னர் காவல்துறை ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்காக நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம் நடத்தினர். இதனையடுத்து தேசிய மக்கள் சக்தியினர் கொழும்பு நகர மண்டப பகுதியிலேயே கூட்டத்தை நடத்தியிருந்தனர். இந்த மோதல்களில் சிக்கி 20 பேர் காயமடைந்த நிலையில் அவர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2 நாட்களாக இந்தியாவின் பெங்களூரில் சந்தித்த G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்கள் இலங்கையின் கடன் நிலைமைக்கு விரைவான தீர்வை எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்களுடனான கூட்டத்தின் தலைமை சுருக்கத்தை வெளியிட்ட போது இதனை குறிப்பிட்டுள்ளார். குறைந்த மற்றும் நடுத்தர வருமான நாடுகளில் கடன் பாதிப்புகளை நிவர்த்தி செய்வதற்கான தேவையை G20 நாடுகள் அங்கீகரிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உத்தியோகபூர்வ இருதரப்பு மற்றும் தனியார் கடனாளிகளால் பலதரப்பு ஒருங்கிணைப்பு வலுப்படுத்தப்படுவது மோசமடைந்து வரும் கடன் நிலைமையை நிவர்த்தி செய்வதற்கும் கடனால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு ஒருங்கிணைந்த கடன் மறுசீரமைப்பை எளிதாக்குவதற்கும் அவசியம். சாத் நாட்டுக்கார கடன் மறுசீரமைப்பு முடிவை G20 நாடுகள் வரவேற்றுள்ள நிலையில் ஜாம்பியா மற்றும் எத்தியோப்பியாவிற்கான கடன் மறுசீரமைப்பு பணியை விரைவாக முடிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கையின் கடன் நிலைமைக்கு விரைவான தீர்வை தாம் எதிர்பார்ப்பதாகவும் G20 நாடுகள் தெரிவித்துள்ளன. இலங்கையின் எதிர்காலத்திற்கு 2 பெரிய தடைகள் நீக்கப்பட வேண்டும் என்று இன்றைய முக்கிய ஆங்கில இதழ் ஒன்று கருத்து வெளியிட்டுள்ளது. கடன் மறுசீரமைப்பு பிரச்சினை மற்றும் ஜெனிவாவில் மனித உரிமைகள் அமர்வுகள் ஆகிய 2 தடைகளே அவையாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பெங்களூரில் இடம்பெற்ற G20 நிதியமைச்சர்களின் கூட்டத்தில் கடன்களை மறுசீரமைப்பதற்கான அதன் உறுதிப்பாட்டை சீனா வழங்கவில்லை. அத்துடன் நாளை ஆரம்பமாக உள்ள ஜெனிவா அமர்வுகள் எவ்வாறு முடிவடையும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் பலமுறை நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்றுவதில் இலங்கை அரசாங்கம் மிகவும் மெதுவாக நகர்கிறது. எனினும் கடனில் இருந்து விடுபட மேற்கு நாடுகளிடம் முறையிடுகிறது. இக்கட்டான காலகட்டங்களில் உதவி கோரி சர்வதேச நாணய நிதியத்தின் முன் இலங்கை நீண்ட காலமாக மண்டியிட்டுள்ளது. இதற்கு முன்னர் 14 தடவைகள் பொருளாதாரத்தில் சீர்திருத்தங்களை அமல்படுத்துவதற்கு வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்றாமல் இலங்கையால் தப்பிக்க முடிந்தது. ஆனால் இந்த முறை அது முடியாது. இலங்கை முன்னரை போல அல்லாமல் வங்குரோத்து நிலையை அடைந்தவையே இதற்கான காரணமாகும். கடந்த காலங்களில் சர்வதேச நாணய நிதிய திட்டங்களை அடுத்த தேர்தல்களில் பின்னடைவே ஏற்படும் என்று பயந்தே அரசாங்கங்கள் நடைமுறைப்படுத்த பயந்தன. எனினும் தற்போதைய ஜனாதிபதிக்கு அரசியல் நகர்வு இல்லாமையால் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை நிறைவேற்றுவதில் குறியாக இருக்கிறார். எவ்வாறாயினும் ஏழைகள் மற்றும் நிலையான சம்பளம் பெறும் அரசு ஊழியர்களை அரசாங்கம் கவனிக்க வேண்டும் என்றும் ஆங்கில இதழ் வலியுறுத்தியுள்ளது.
நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் தகாத வார்த்தையை பயன்படுத்தியமைக்காக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க கோரப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹினி கவிரத்ன எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் பதிலளிக்கும் போதே குறித்த வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தியுள்ளதாக முறையிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் இருந்த கேமரா அமைச்சரிடம் இருந்து விலக்கிய போதும் அமைச்சர் இந்த வார்த்தையை பயன்படுத்திய போது அவரது ஒலிவாங்கி இயங்கிக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹினி கவிரத்ன சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபிவர்தனவிடம் இந்த விடயத்தை முன்வைத்து அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்குமாறு கோரியுள்ளார். தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைமையிலான குழுவினர் விரைவில் தமிழகத்திற்கான விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக அதன் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்தார். சூரியனின் விழுதுகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். குறித்த விஜயத்தின் போது தமிழக அரசாங்கத்துடன் இடம்பெறும் சந்திப்பின் போது மலையக மக்களின் அபிலாஷைகள் மற்றும் அவர்களது உரிமைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து அறியப்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினால் ஏற்பாடு செய்யப்பட்ட அயலவர் மாநாட்டில் நீங்களும் பங்கேற்றிருந்தீர்கள். அந்த மாநாட்டில் பங்கேற்றதூடாக கிடைக்கப்பட்ட நன்மைகள் என்ன? இலங்கையிலே மலையக தமிழர்கள் வாழ்கிறார்கள், வடகிழக்கு வெளியே வாழ்கிறார்கள். தமிழகத்தின் தொப்புள் கொடி உறவுகள் உண்மையில் இந்திய வம்சாவளி என்று சொல்வதை விட தமிழக வம்சாவளி என்று சொல்லுங்கள் இன்னும் பொருத்தமாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லி அந்த செய்தி தமிழகத்தின் அரசையும் தமிழக அரசியல் கட்சிகளையும் தமிழக மக்களையும் உலகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய புலம்பெயர் தமிழ் மக்களையும் சென்று அடைந்திருக்கின்றது. வடகிழக்கில் வாழக்கூடிய இளத்தமிழ் மக்கள் தொடர்பாக தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கும் பாரிய அக்கறை இருக்கின்றது. அக்கறை அப்படியே இருக்க வேண்டும். ஆனால் அந்த அக்கறை அவதானத்துக்கு இம்மையும் குறையாத அளவுக்கு அக்கறையும் அவதானத்தையும் எங்களுக்கு செலுத்துங்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும். வெகு விரைவிலே தமிழ் போக்கூட்டணி புதுக்குழுவாக சென்று தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களது அரசாங்க தலைவர்களை அவரையும் சந்தித்து பேசி கலந்துரையாடுவோம். இனி அரசியல் தலைவர்கள் சந்திப்போம். 2000 முற்பகுதியிலிருந்து தேசிய மின்சார கட்டமைப்பு மின்சாரத்தை விற்பனை செய்யும் ஒரு சுயாதீன தனியார் மின் உற்பத்தி நிறுவனம் 2021 மார்ச் மாதத்துக்குள் 14.8 பில்லியன் ரூபாவை நிகர லாபமாக எட்டியுள்ளது. இது அதன் ஆரம்ப முதலீட்டில் 855% என அரச கணக்காய்வாளர் திணைக்களம் கண்டறிந்துள்ளது. 2005 முதல் 2015 வரை ஐடன் ஸ்பென்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான ஏசிஇ மின் உற்பத்தி நிறுவனம் 2005 தொடக்கம் 2015 வரை 8.57 பில்லியன் ரூபாய் நிகர லாபத்தை ஈட்டியது. இந்த நிறுவனத்தின் ஆரம்ப முதலீடான 1.67 பில்லியன் ரூபாய்களில் அது 511% 2005 முதல் 2007 நிறுவனத்தின் லாபம் மாத்திரம் 1.8 பில்லியன் ரூபாய்களாகும். எனினும் மின்சார தேவையை பூர்த்தி செய்வதற்காக அல்லாமல் நடுத்தர மற்றும் நீண்டகால மின்சார திட்டங்களை நடைமுறைப்படுத்தாமை காரணமாகவே இந்த தனியார் நிறுவனத்திடமிருந்து இலங்கை மின்சார சபை தொடர்ந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்து வந்ததாக கணக்காய்வாளர் நாயக துணைக்கு கண்டறிந்துள்ளது. நானுவயா டெஸ்போர்ட் கிளரண்டன் பகுதியில் நீராடச் சென்ற இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போன நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த பிற்பகல் வேளையில் தமது நண்பர்களுடன் நீராடச் சென்ற நிலையில் குறித்த இளைஞன் காணாமல் போயுள்ளார். இதனையடுத்து காவல்துறையினர் மற்றும் பிரதேச மக்கள் இணைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் குறித்த இளைஞனின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக நுவரெலியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். சம்பவத்தில் சடலமாக மீட்கப்பட்டவர் நானுவயா டெஸ்போர்ட் பகுதியைச் சேர்ந்த 18 வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.sooriyanfmnews.lk என்ற எமது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள்.